தமிழ் உள்ளிட்ட ஐந்து மாநில மொழிகளில் பொறியியல் பாடங்கள் கற்பிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி கல்வித்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையைச் சேர்ந்த கொள்கை வகுப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் தேசத்தின் வளர்ச்சி கல்வியின் தரத்தில்தான் உள்ளது என்றார். அதனால்தான் இளைஞர்களுக்கு நாம் தரமான கல்வியை வழங்கி வருகிறோம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். मिल रहे विकल्पों में भी है। अब स्टूडेंट्स कितना पढ़े, कितना समय तक पढ़े, ये सिर्फ बोर्ड्स और यूनिवर्सिटी नहीं तय करेगा। इस फैसले में स्टूडेंट्स की भी सहभागिता होगी। मल्टीपल एंट्री एंड एग्जिट की जो व्यवस्था आज शुरू हुई है, इसने स्टूडेंट्स को एक ही क्लास और एक ही कोर्स में जकड़े रहने की मजबूरी से मुक्त कर दिया है। आधुनिक टेक्नोलॉजी पर आधारित एकेडमिक बैंक ऑफ क्रेडिट इस सिस्टम से इस दिशा में स्टूडेंट्स के लिए रिवॉल्यूशनरी चेंज आने वाला है। கல்வியில் கிரெடிட் முறை அமல்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் உயர்கல்வி மாணவர்களுக்கு பல நல்வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் பலதரப்பட்ட படிப்புகளை அவர்கள் கற்பதற்கான வசதியும் உருவாகியுள்ளது என்றார். மாற்றத்தை விரும்பும் நமது மாணவர்கள் அதற்கான அவகாசத்திற்காக காத்திருக்க வேண்டாம் என்பதே நமது விருப்பம் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 8 மாநிலங்களில் 14 பொறியியல் கல்லூரிகளில் தமிழ், தெலுங்கு, மராட்டி, பெங்காலி மொழிகளில் பொறியியல் வகுப்புகள் நடத்தப்படுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். युवाओं को दुनिया से एक कदम आगे होना पड़ेगा, एक कदम आगे का सोचना ही पड़ेगा। हेल्थ हो, डिफेंस हो, इंफ्रास्ट्रक्चर हो, टेक्नोलॉजी हो, देश को हर दिशा में समर्थ और आत्मनिर्भर होना होगा। आत्मनिर्भर भारत का यह रास्ता स्किल डेवलपमेंट और टेक्नोलॉजी से होकर जाता है, जिस पर एनईपी में विशेष ध्यान दिया गया है। मुझे खुशी है कि बीते एक साल में 1200 से ज्यादा उच्च शिक्षा संस्थानों में स्किल डेवलपमेंट से जुड़े सैकड़ों नए कोर्सेज को मंजूरी दी गई है। साथियों, शिक्षा के विषय में இந்த நிகழ்ச்சியின் போது உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கையை எளிதாக்கும் திட்டம் உள்ளிட்ட கல்வித்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னை ஆளுநர் மாளிகையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். இதேபோன்று சென்னை ஐஐடி வளாகத்தில் பிரதமர் உரையை நேரில் பார்த்து தகவல்களை கேட்டறிந்த மாணவர்கள் புதிய கல்விக் கொள்கை ஆக்கமும் ஊக்கமும் தருவதாக அமைந்திருந்தது என்று கூறினார். இந்த பாலிசி நம்ம பிஎம் சொன்ன மாதிரி எல்லாமே இப்ப ஆன்லைன்ல கொண்டது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு ஸ்கூல் போக முடியாம அதனால படிக்க முடியாமல இருந்தது, அந்த பிரச்சனை இப்ப யாருக்குமே வராது. ஸ்கூலுக்கு நம்ம போறதோட ஸ்கூலே இப்ப நம்மள்கிட்ட வர்றது வந்து தட்ஸ் வெரி பிக் திங். அண்ட் இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லா டெக்னாலஜியுமே ஆன்லைன்ல எல்லாத்துக்குமே ஒரே சமயத்துல அவைலபிளா இருக்கனால மித்த கண்ட்ரிஸோடையும் குளோபலாவே இந்தியா கம்பீட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா அந்த சிஸ்டம் கொண்டு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்கலா இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா, நம்ம படிக்கிறது இந்த ஹையர் எஜுகேஷன் எல்லாமே அவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே தமிழ் மீடியம்ல படிச்சுதான் வராங்க. அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கிலீஷ்ல கோப்ப பண்றதுக்கு. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து இப்ப அவங்க ரீஜனல் லாங்குவேஜ்லயே அவைலபிளா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஹையர் ரிசர்ச் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈவன் இந்த ஸ்வயம் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க வந்து டைரெக்டாக அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு அதை தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸ்போஷர் தான் ரொம்ப லேக்காக இருந்துச்சு நம்ம தமிழ் பசங்களுக்கு சொல்ல போனால். அது வந்து அந்த கேப்பை வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து வில் பிரிட்ஜிட்டு.